हेलो स्टूडेंट्स सो நம்ம யூனிட் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஹைட்ராக்சைல் காம்பவுண்ட்ஸ் யூனிட்ல கம்ப்ளீட்டா எல்லா போஷன்ஸும் முடிச்சாச்சு அதுல இப்ப நம்ம ஈதர்ஸ் லாஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஈதர் டாபிக் மெத்தட் முடிஞ்சிச்சு இப்போ அதுல என்ன பார்க்கணும்னா எவாலுவேட் யுவர் செல்ஃப் क्वेश्चनல மூணு क्वेश्चन இருக்கு சோ அந்த क्वेश्चंस நாம என்ன பண்ணப் போறோம் சால்வ் பண்ணப் போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈதர் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இதோட ஐபாப்ரே இதோட கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதாவது சிம்பிள் ஈதரா மிக்ஸ்ட் ஈதரா அப்படி கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு பக்கம் எத்தியல் குரூப் இருக்கு இந்த பக்கம் CH3 CH2 இருக்கு ஒரு CH3 இருக்கு அப்ப என்னன்னா நான்கு கார்பன் இருக்குதா அந்த பக்கம் நான்கு கார்பன் இந்த பக்கம் இருக்கு ஒரு ரெண்டு கார்பன் அப்ப இந்த பக்கம் கார்பன் அதிகமா இருக்கும் அது கூட நம்ம என்ன பண்ணிக்கறோம் இந்த அதாவது ஆல்கீன் குரூப் எடுத்துக்கறோம் கம்மியா இருக்கிற கார்பனோட ஆக்ஸிஜன் சேர்த்து ஆக்ஸின்ற பேரை சேர்க்கிறோம் அப்ப என்னது ஈதாக்ஸி बेटा ईथॉक्सी नॉन कार्बन पेरेंट ब्यूटेन अब ब्यूटेन है ये देखो सो CH2 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 CH3 देखो अरे फर्स्ट प्लेस पर और टाइटल के बदले वो सी ईथॉक्सी ग्रुप रखा है अर्थात पे वन ईथॉक्सी ब्यूटेन अब ये क्या ईथर आपको रेड पाकर डिफरेंट ग्रुप रखे एथिल ग्रुप ब्यूटाइल ग्रुप एंड अदर देन ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஈதர் அல்லது மிக்ஸ்டு ஈதர் அப்படினு சொல்லலாம் ரைட்டா அடுத்து ரெண்டாவது பாருங்க ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் கொடுத்தாச்சு OCH3 இதோட க்ளோரின் இருக்குதுல பாருங்க சரி இப்போ இதுதான் ஸ்பெல்ட் ஹைட்ரஜன் இதுதான் ஸ்பெல்ட் ஜாஸ்தி சோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது செகண்ட் பொசிஷன் இது தேர்ட் இது ஃபோர்த் சோ இந்த டைரக்ஷன் பார்த்தா 1 2 3 4 இது நான்காவது பொசிஷன் தான் அன்சிமெட்ரிக்கல் இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுதான் கம்மியான பேஸ் இருக்கு சோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆர்டர் இப்ப 3 மெத்தில் ஒன்னா பொசிஷன்ல ஈதாக்ஸி 3 மெத்தில் 1 ஈதாக்ஸி பென்சி இத என்ன ஆப்ஜெக்ட் என்ன அப்ப கேக்குது பதத்துக்கு தொடர்ந்து இருக்கு சோ இது ஒரு மிக்ஸ்ட் ஈதர் மிக்ஸ்ட்னு சொல்லினா அல்லது அன்சிமெட்ரிக்கல் ஈதர் சரிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தேன் கார்பன் சுத்தி மிகவும் மெத்தில் குரூப் இருக்கு பெட்டா இதுதான் இருக்கு இந்த காம்போ அப்ப இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் பெட்டா டெர்ஷரி பியூட்டைல் ரெண்டு பக்கமும் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கு அப்ப இது பார்த்தா இது ஒன்னா கார்பன் இது ரெண்டாவது கார்பன் இது மூணாவது கார்பன் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு ஒரு டெர்ஷரி பியூட்டாக்ஸி குரூப் இருக்கு ரைட்டா அதே இதோ மெத்தில் குரூப் இருக்கு அப்ப இந்த ராகி பாத் நேம் பாத்தீங்க அப்படினா 2 டெர்ஷரி பியூட்டாக்ஸி ரைட்டா ஐ பாத் நேம் இல்ல 2 டெர்ஷரி பியூட்டாக்ஸி இதே ரெண்டாவது குரூப் மெத்தில் குரூப் 2 மெத்தில் குரூப் ஏ போட்டுக்கலாம் तो பாருங்க டபுள் பாண்ட் பிரெஃபரன்ஸ் இது அதிக பிரெஃபரன்ஸ் சோ அதுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் சோ இது 1 இது 2 இது 3 அப்ப மூணு கார்பன் இருக்கு ரைட்டா இது டபுள் பாண்ட்னா ஈ ப்ரோ
இதை யார் பண்ண ட்ரீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோடியம் நைட்ராசைட் இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகும்போது இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா அல்லது இன்னொன்று என்ன கொடுத்திருக்காங்க சோடியம் சீனாக்சைடு இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோமோ மீத்தேன்ல ரியாக்ட் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ராடக்ட் தருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேருக்கு நான் ஃபார்மாஸ் எடுத்துக்கோங்க இல்லையா சோ ஃபோர் ஹைட்ரோ ஒன் ப்ரோமோ பென்சீன் அப்படின்னா என்ன ஒன்னாவது கொஸ்டின்ல ப்ரோமின் நாலாவது கொஸ்டின்ல பிஎம் இது ஒன் சரி இது ஒன் டூ த்ரீ இங்க வரும் இல்லையா இதான் இது ஃபோர் ப்ரோமோ ஒன் ஹைட்ரோ பென்சீன் சரி என்ன கொடுத்திருக்காங்க 4 நைட்ரோ 1 ப்ரோமோ பென்சீன் இல்ல சோ 4 நைட்ரோ 1 ப்ரோமோ பென்சீன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஏதா கேட்டா அப்போ வந்து வரும்போது என்ன வரும் நீங்க வந்து பி ஆர் வரும் கேட்டா பிளஸ் சோடியம் நைட்ராசைடு அப்படினா CH3O Ae இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகும் அப்படி ரியாக்ட் ஆகும் என்ன இருக்குன்னா ஒன் ஈபாக்சி ஃபோர் நைட்ரோ பென்சீன் இந்த இடத்துல என்ன வரும் இந்த OCH3 குரூப் இங்க வரணும் இந்த ஏபிசி ஆகிட்டு நம்ம வந்து வெளியில போகணும் பட் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா பென்சீன் ரிங்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகி இருக்கும் அதனால இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியா நம்மளால வெளியேற்ற முடியாது ரைட்டா அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதனால இந்த பிஆர் வந்து ரிங்ல இருந்து என்ன பண்ண முடியாது ஈஸியா வெளியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகி இருக்கும் அடுத்த ரியாக்ஷன் பாருங்க சோடியம் ஃபினாக்சைடு நாலாவது பிரச்சனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சோடியம் ஃபினாக்சைடு என்ன அர்த்தம் ஓ என்ஏ அப்படிதானே இது யாருக்கு ரைட் பண்ணுது ப்ரோமோ ஈத்தேன் கூட ப்ரோமோ ஈத்தேன்னா ப்ரோமோ ஈத்தேன் CH3 பிஆர் இது ப்ரோமோ இப்ப என்ன ஆகும் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 3 நைட்ரோ ஃபீனால் 3 நைட்ரோ ஃபீனால் கொடுத்திருக்காங்க அடுத்த ஃபோர்த் என்ன கொடுத்திருக்காங்க 3.5 டை நைட்ரோ ஃபீனால் 3.5 டை நைட்ரோ ஃபீனால் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா வெர்மலே ஃபீனால் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 4 மெத்தில் less acidic than phenol இதுنا acidity alcohols ல phenol பார்த்தோம்னு சொல்லிருக்கேன் சோ அந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணீங்கனா இந்த மாதிரி क्वेश्चंस தான் நம்ம பண்ணுவோம் அட்டென் பண்ண முடியும் அடுத்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் பென்சீன் ரெண்டு மேல இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் அது அந்த காம்பவுண்டோட அசிடிட்டியை டிக்ரீஸ் பண்ணும்
So electron releasing group present in phenol decrease the acidic strength. இது செகண்ட் பண்ணுவேன் என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டிகிரீஸ் தி அசிடிக் ஸ்ட்ரென்த் சோ மூணாவது வந்து எலக்ட்ரான் ஃபிஃப்த் கவர் குரூப் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த எலக்ட்ரான் ஃபிஃப்த் கவர் குரூப் எல்லாமே இந்த எலக்ட்ரான் இது பண்ணோம் இன்கிரீஸ் பண்ணோம் அது அசிடிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணோம் இது நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படினா உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் குரூப்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் குரூப் இருக்கு பாத்தீங்களா இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ரைட் அடுத்து இந்த எலக்ட்ரான் இந்த அலிஃபாடிக் ஆசிட் வந்து சேர்ந்தா அசிடிக் ஸ்ட்ரென்த் 1 2 சரி 1 2 தேர்ட் வந்து இங்க வந்து இந்த பிரீ நைட்ரோஃபினால் வந்து ஸ்டார்ட் கரெக்ட்டா சோ இந்த ஆர்டர் இந்த காம்பவுண்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கணும் இன்கிரீசிங் ஆர்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் இது ஒரு முக்கியமான क्वेश्चन புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த கிங் பார்ட் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அலிஃபாடிக் ஆசிட்னா ஃபீனால் லெஸ் அசிடிக்கா இருக்கும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் டீல ஃபீனால் பரையஸ்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படினா அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் பண்ணும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படினா அதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்கேன் குரூப் வித்ட்ராயிங் குரூப்க்கு எக்ஸாம்பிள் நைட்ரோ குரூப் ரைட்டா பார்த்துக்கோங்க அசிடிட்டியா பார்க்கறது நல்லா ரீட் பண்ணிக்கணும் எவரேஜ் பிரஷர் क्वेश्चन தரல இருக்கு அத நான் நேத்து தான் என்ன பண்ணேன் வில்லியம்சன் சிந்தேசிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சால்வ் பண்ணேன் சோ நீங்க பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதோட ஈபஸ்ல இருக்கக்கூடிய எவாலுவேட் ரிசல்ட் क्वेश्चंस எல்லாமே முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல தான் இருக்கு அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகே थैंक यू ஹோப் யூ வர அண்டர்ஸ்டாண்ட் தி டாபிக் வெரி வெல்